வணக்கம், வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, விஎம் மிக்சிங் பாயிண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷனு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து. இதோடய யூசேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லே ஒரு பேக்ரவுண்ட் வீடியோக்கு மேலே ஒரு பிஎன்ஜி ஃபைலோ பிஎஸ்டி ஃபைலோ ஏதோ ஒன்று பைக்கல் கப்பலுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னா, ஒரு அதோடய யூசேஜ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கல் கப்பல் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, கிளிப்பு இந்த மாதிரி பிஎன்ஜி இல்லை பிஎஸ்டி ஃபைல் வந்து அப்போ தான் ஓவர்லேபிள் ஆகும். அடுத்தது நம்ம ஜேபிஜே ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோம், பிஎன்ஜியில் ஒரு சில பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒரு இல்லை ஒரு பேக்ரவுண்டு மாற்றுற மாதிரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எடிட்ஸ்க்குள்ளே வர வச்சுட்டு டெஸ்ட்டு கிளிப்ஸ், சும்மா சாம்பிளுக்கு ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்து காமிக்கிறோம். ஒரு ஜெபிஜே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓவரா கிளிப் எடுத்துகிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரிங் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பேக்ரவுண்டு கிளிப்பை வந்து சாங் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற சாங் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அது வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரெண்டரிங் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியும் இல்லைனா நம்ம ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். அதுவும் ஃபோட்டோஷாப்பில் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜேபிஜே ஃபைலு, அடுத்ததாக என்ன பண்ணுவோம், ஒரு பேக்ரவுண்டு சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று வச்சுப்போம். இது ஆக்சுவலி பிஎன்ஜி ஃபைலு. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம ட்ராக் ட்ராப் பண்ணி இதுக்கு முன்னாடி கொடுத்த சாஃப்ட்வேரில் இப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம், இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ அது எல்லாமே டோட்டலாக மாற்றியாச்சு. இந்த வேலையை எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலமா பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு நீங்கள் வீடியோ ஃபைலு வீடியோ பேக்ரவுண்டு வந்து வீடியோ ஃபைல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிஎன்ஜி ஃபைலு ஜேபிஜே ஃபைலு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மட்டும் நான் வந்து பேக்ரவுண்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டு இந்தாண்டு இருக்கிறது பேக்ரவுண்டு, இந்தாண்டு இருக்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் மீன்ஸ் வந்து நம்ம பாக்கியல் கப்பல் இருக்கலையே அந்த மாதிரி. இந்த பக்கம் நம்ம பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம பிஎன்ஜி ஃபைலு. பிஎன்ஜி ஃபைல்னால் நம்ம இங்கே இருக்கிறது தான். ஸோ நம்ம இது எடுத்து ஒரு ஜஸ்ட்டு இங்கே ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்களுக்கு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏதாவது மாற்றணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மீட் பண்ணிக்கலாம், மாறிடும், பழையபடி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து தான் வந்து நம்ம சிம்பிளாக அடுத்து கூட பண்ணிக்கலாம். என்னென்ன பக்கம் ஜேபிஜி. ஓகே, ஒன்று மிஸ்ஸிங்கி. ஸோ அதனால் இல்லைன்னு வருது. நம்ம அஞ்சாக வச்சுக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே, அடுத்து 4 5. ஓகே, முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வந்து ஜேபிஜி ஃபைல் பிஎன்ஜி ஃபைல் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வீடியோ ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் எம்ஓவி ஃபைலு, எம்பேக் ஃபைலு, எம்ஓவி ஃபைல் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்டாக இருக்கிறதுல அந்த கேரில் இதில் நான் வந்து வீடியோவை யூஸ் பண்ணிக்கிறேன். எம்பேக் இருக்குது, எம்ஓவி இருக்குது, ரெண்டு ஃபைல் இருக்குது. ஓகே, கொஞ்சம் இதுக்கு மட்டும் டைம் டிலே ஆகும். அடுத்து தான் வந்து ஒரு ஃபைல் கிளிப். ஓகே ஓகே, நம்ம ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து தான் நம்மளுக்கு எத்தனை, அதாவது எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் டியூரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் காமிக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 16 செகண்டு போதும். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ், நம்ம செட்டிங்ஸில் ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம இந்த இதுக்கெலாம் எதுனா, நம்ம கிளிப் வந்து ஃபைலாக சேவ் ஆகுது இல்லையா, பாயோட நேம் பாய் 1 பாய் 2 பாய் 3 அந்த மாதிரி. அதேமாதிரி எக்ஸ்டென்ஷன் எம்ஓவி எம்பி 4 ஏவிஐ எதுவானாலும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு
MP4 வச்சுக்கிறேன். அதேமாதிரி நம்ம இதில் வந்து ஹார்ட்வேர் என்கோடர் கொடுத்துருக்கு. ஹார்ட்வேர் என்கோடர்னால் நம்ம வீடியோ வந்து எந்த ஹார்ட்வேரில் வந்து என்கோட் ஆகணும் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து GPU 1, இது வந்து ஆன்போர்டு கிராஃபிக்ஸு, இது வந்து எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா AMD RX 590 கார்டு. ஸோ இதில் தான் நம்ம ரெண்டரிங் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகே, AMD கொடுத்தாச்சு. நம்ம ஃபைல் பார்த்து வந்து எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிப்போம். ஓகே, டெஸ்ட் இன்டர் ஃபோல்குள்ளே ஃபைனல் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபைனல், ஓகே ஓகே, ஃபைனலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சேவ் பண்ணிவிடுங்கோ, முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் தான் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைனல்ன்ற ஃபோல்குள்ளே கன்வெர்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நம்ம v1.0 கொடுத்தோம் இல்லையா, நேம், இந்த நேம் வரும். ஓகே, ஆல்ரெடி இதுவில் இருக்குது. ஸோ சாரி, செட்டிங்ஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து எரர் மெசேஜ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம ரெண்டரிங் ஆகட்டும். நம்ம டைம் டியூரேஷன் என்ன கொடுத்தோம், 16 செகண்ட். 16 செகண்டு, சேம் 16 செகண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இது டைரெக்டாகவே எடிஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். எடிஸில் ப்ரீமியரு எந்த சாஃப்ட்வேர் கொண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க பார்ப்போம், மொத்தமாக ரெண்டரிங் ஆகுதான் சொல்லிட்டு. கொஞ்சம் எவ்வளோ, ஒரு 1லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ரெண்டரிங் ஆகும். உங்கள் ப்ராசஸர் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்வேரோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து. நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாகவே எடிஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக 11 செகண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி முக்கியமான ஒரு இது, இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. இது ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. வீடியோ வந்து மூவபிள் வீடியோ. ஸோ நம்ம வந்து இது ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிப் மாற்றணும் இல்லையா, v1.0, அதெல்லாம் ஸ்க்ரீன் வந்து பேக்ரவுண்டு வந்து மூவ் ஆகாது. ஸோ அன்மூவபிள் வீடியோ ஸ்டில்லாக வச்சதுனால அது எந்த ஒரு இதுவும் தெரியாது. உங்களுக்கு மற்றபடி இது வந்து 50 ஃப்ரேமில் தான் என்ட்ரிங் ஆகும். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேக் லேக் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அந்த 15 கிளிப்பும் ரெண்டரிங் ஆக முடிஞ்சது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்புக்கும் இங்கே என்ன எத்தனையாவது கிளிப் ரெண்டரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை காமிக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஃபினிஷன் ஆகிடுச்சு. இப்போ 15 கிளிப்புமே ரெண்டரிங் ஆகிடுச்சு. நம்ம தாராளமாக அப்படியே எடுத்து டைரெக்டாக எடிஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். 15 கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா 15 கிளிப் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே நம்ம ரெஃபரன்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக தூக்கி ரெஃபரன்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். பார்த்து நீங்களாலுமே அப்படி டைரெக்டாகவே வந்துடும். ஸோ ஒரு சிலது நம்ம இங்கே இதுவாக இல்லை, பிளாக் அடிக்குது. ஸோ நம்ம ரிட்டன் ரொட்டீனாக போட்டால் முடிஞ்சது. அப்படிலாம் நீங்கள் டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, 20 இருக்குது. ஒரு சிலது 20 இருக்கவங்க, ஒரு சிலது 15 வச்சு பண்ணியிருப்பாங்க, சாங் ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணுறவங்க வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாறிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிளரிங்காக ஒரே ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்படி பண்ணோம்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைனாக இருக்கும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல சாஃப்ட்வேரோடு அவங்க வந்து
சந்திக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து நியூ வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், பாய். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது டெவலப் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரேன். சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.